Please subscribe Sadhguru Sai Creations. அதிக வியர்வை, அதாவது தேவையில்லாத கசடுகள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் அப்படியே தனியாக ஊற்றும், கசி வச்சுட்டே இருப்பாங்க. தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்து ஊற்றும், பாதம் வேர்க்கும். இந்த அதிக பாதம் வேர்ப்பதுங்கிறது வந்து ஒரு டிசீஸ். அதாவது ஸ்வெட்டுங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு அது அவசியம் தேவை, ஆனால் அதிக ஸ்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட கழிவுகள் ஒன்றா கலந்து எல்லாமே மிக்சிங்கில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், நீர் சத்தும் சேர்ந்து வெளில போகும். ஸோ இது ஒரு வகையான வியாதி. நீர் கடுப்பு அதிகமாக வச்சுன்னா உஷாராக இருக்கணும், நம்ம கிட்னி ரெண்டையும் மைக்ரோவனில் உள்ளே வச்ச மாதிரி. இந்த ரெண்டு வேலையுமே நம்ம எடுத்து வந்தோம்னா உடல் வறட்சி இருக்காது, இந்த பிரெயின் ட்ரெயின் ஆகாது, உடல் வெப்பத்தினால் உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறையாது, உடல் அமுதமாகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதிக வியர்வை, அதாவது தேவையில்லாத கசடுகள், இதை எப்படி உடம்பு விட்டு நீக்கிறது? சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் அப்படியே தனியாக ஊற்றும், கசி வச்சுட்டே இருப்பாங்க. தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்து ஊற்றும், பாதம் வேர்க்கும். இந்த அதிக பாதம் வேர்ப்பதுங்கிறது ஒரு டிசீஸ். ஆனால் வெயில் நடக்கும் போதே நார்மல் வேர்வைக்கும் அப்நார்மல் வேர்வைக்கும் ஒன்று இருக்குது. உழைச்சி வரக்கூடிய வேர்வை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கூடிய டஸ்ட்டை வெள்ளத்தள்ளும். அதேமாதிரி நார்மலாக உட்காந்துருக்கும் போது அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்வெட்டுங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு அது அவசியம் தேவை, ஆனால் அதிக ஸ்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து. அதிக ஸ்வெட் எப்படின்னா நீங்கள் உட்காந்துருக்கும் போதே உங்களுக்கு நல்லா வேர்க்குது, வேலை செஞ்சு வேர்க்கறதுங்கிறது வேறு, நீங்கள் உட்காந்துருக்கிறது வேறு. பை வாக், வெயில் கடைக்கு போயிட்டு வரும்போது இருக்கக்கூடிய வாக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வேறு. அப்போ உடலின் கழிவு அதிகமாக இருந்தால் உடம்பு தானாக வேர்வை மூலமாக வெளியேற்றும். ஸோ இந்த வெளியேற்றத்தை வந்து இப்போ நிறையாவே பண்ணணும், வெயில் சீசனில் எல்லாம் முறையாக பண்ணணும். ஆனால் உடம்புல கழிவுகள் மட்டுமே வெளியேறும், நீர் செத்து இருக்கணும் அப்படி உடம்புல. அப்போது வேர்வை என்பது கெட்ட நீர், அந்த கெட்ட நீர் மட்டும்தான் வேணும். உடம்புல இருக்கக்கூடிய நீர் செத்துன்னு இருக்கும் பார்த்திங்களா, அது வெளியாகக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வெயில் காலங்களில், இல்லை எல்லா காலங்களிலுமே இது பொருந்தும், ஆனால் வெயில் காலங்களில் நம்ம ஒரு அழகான ஒரு மெத்தட், சிம்பிளாக ரெண்டு பொடி காலை மாலை, இந்த ரெண்டு வேலையுமே நம்ம எடுத்து வந்தோம்னா உடல் வறட்சி இருக்காது, இந்த பிரெயின் ட்ரெயின் ஆகாது, உடல் வெப்பத்தினால் உடம்புல இருக்கக்கூடிய நீர் செத்து குறையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன டிப்ஸ்னால், வெளியில் இருக்கக்கூடிய அந்த சீசனில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களுமே சாப்பிட்ணும், தர்பூசணி கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதையும் தாண்டி நமக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குளிர் சீசனில் கூட சில பேருக்கு வேர்க்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட கழிவுகள் ஒன்றா கலந்து எல்லாமே மிக்சிங்கில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், நீர் சத்தும் சேர்ந்து வெளில போகும். ஸோ இது ஒரு வகையான வியாதி. இது உங்களால் பிரித்து பார்க்க முடியாத காரணத்தினால இது நீங்கள் பொதுவாகவே எடுத்துருந்தீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது. வெயில் காலங்களில் நார்மலாகவே கிட்னி வந்து சிங்க் ஆகும், உடம்பு ஹீட் ஆகும், அப்போ உடல் உஷ்ணத்தினால் நீர்க்கடுப்பு உருவாகும். நம்ம நீர்க்கடுப்பை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. அந்த காலத்தில் நீர் படுக்கணும்னா பார்த்திங்கனாக்கா அவ்வளோ வழி வலிக்கு, நம்ம சுண்ணாம்பு கட்டவரில் தடவுவாங்க, குளிப்பாங்க. ஸோ இப்படி நீர்க்கடுப்பு அதிகமாக வச்சுன்னா உஷாராக இருக்கணும். நம்ம கிட்னிக்கு அங்கே வேலை அதிகமும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதுக்கான வேலை வேகத்தில், நம்மளோட கிட்னி ரெண்டையும் மைக்ரோவனில் உள்ள வச்ச மாதிரி. ஸோ அப்போது இந்த விஷயங்கள்லாம் உடம்பை நார்மலாக சீர் செய்ய வேண்டும்னா நமக்கு அழகான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதுதான் அதிமதுர பொடியும் நம்மளுடைய நன்னாரி பொடியும். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே என்ன பண்ணுறீங்கனாக்கா நன்னாரி ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. இல்லையா, கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டு மூடி வச்சுட்டு வேலையெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு டம்ளர் குடிச்சுக்கோங்க. இந்த நன்னாரிங்கிறது வந்து உடம்பில் நாரி கிடக்கும் தண்ணிகளை நன்னீராக மாற்றி வெளியே தள்ளும். அதாவது பார்த்திங்கன்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணும் அழகாகவே. ஸோ அதனால தான் வெயில் காலங்களில் நீங்கள் இதை குடிங்க. இந்த லிப்ஸ் வந்து உறைஞ்சி போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து காஞ்சி போகிறது, முடி கொட்டுறது, இது உடல் சூடு தான் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம். நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு டீஸ்பூன் நன்னாரியே எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ ஈவினிங் டைமில் டீலாம் குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கேப் டேப்பில் அதிமதுரம், இந்த அதிமதுரம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது கசப்பாக நல்லாவே ஸ்வீட்டாகவே இருக்கும். நம்ம அதில் ஒரு டீஸ்பூன் காலையில் நன்னாரி, ஈவினிங் வந்து அதிமதுரம், இப்படி மாறி 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 எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா உடல் அமுதமாகும், அழகு பெருகும், வெயில்னால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் சன்டர்ன் ஆகிறதோ, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு மெலோனியன் கொடுக்கறதோ, உடல் உறுப்புகளுக்கு நீர்த்தன்மை கொடுக்கறதோ, நீர்த்து போகிற தன்மை எதுவும் இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் உடல் உடலாகவும் அமைப்பாகவும் வனப்பாகவும் இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரணமாக வெயில் அடிக்கிறது, இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உஷ்ணக்காலங்களில் அக்னி வெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம துடிச்சிருவோம். ஸோ அதனால் நம்ம இளநீ எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து தர்பூசணி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஒரு சத்தும் போஷாக்கும், அது நம்மளுடைய சன்ஸ்கிரீன் மாதிரி உள்ளக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு லேயர் கொடுக்கறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதிமதுரம்.
ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் ரத்தம் சுண்டாமல் தண்ணி ரொம்ப ஹீட் ஆகாமல் ஓவர் ஃப்ளோ ஆகாமல் அவ்வளோ பேலன்ஸாக வச்சுக்கூடியது அதிமதுரம். உடம்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாகாமல் ரொம்ப ஹீட் ஆகாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் நன்னாரி. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் அழகாக உடம்புக்கு அழகான ஒரு விஷயத்தை ஒரு கேட் போட்டிருக்காங்க அந்த ஹீட்டுக்கு. ஸோ அதுதான் வந்து ஹீட் பூஸ்டர் மாதிரி. எப்போ ஹீட் தேவை பூஸ்டர் ஆகணும் பூஸ்ட் ஆகும், எப்போ ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறோமோ அதை ரெடியூஸ் பண்ணும். ஹீட் ஆகும்போது ஹீட்டு, கூல் ஆகும்போது கூல். அப்போ எப்போ நியூட்ரல் ஆகணுமோ நியூட்ரல், எப்போ ரெண்டுமே தேவையுமே ஹை, எப்போ வந்து லோ ஆகணுமோ லோ. இந்த ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் நன்னாரி. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு பண்ணாலும் நம்ம இப்போ சரியான சாப்பாடு கிடையாது, சரியான உணவு முறை கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது. ஸோ மூளைக்கே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே குழப்பம் இருக்குது. எப்படி சீதோஷணங்கள் மாறி மாறி வருதோ நம்ம மூளைக்கு கரெக்டாக அதை அப்டேட் பண்ணிக்க முடியல. மழை காலத்தில் மழை பெய்தா இல்லை, சூரிய காலத்தில் சூரியம் இருக்கா சரியில்லை. அப்போது பேலன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் மூளைக்கே இப்போ ஒரு குழப்ப நிலை உருவாகிடும். ஸோ அதனால் அந்த ஆட்டோ சிஸ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பொடி. அதாவது உடம்பை குளுமையாக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உடலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரெண்டு பொருள் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்கள்லேருந்தும் மற்ற நோய் எதிர்ப்பு காலங்கள் இது சாப்பிட்டாலே போதும் நோய் எதிர்ப்பு சக்தி முதல் கிடைக்கும், மெட்டபாலிசம் கிடைக்கும். ரெண்டுமே இருந்தாலே ஆட்டோ சிஸ்டமாக ஒவ்வொரு உறுப்பும் தேவையான மெலோனியன் சுரக்க ஆரம்பிச்சிடும், தேவையான நியூட்ரிஷன் சுரக்க ஆரம்பிச்சிடும், சொல்யூஷன் சுரக்க ஆரம்பிச்சிடும், லூப்ரிகன் சுரக்க ஆரம்பிச்சிடும், ஆக உறுப்பு உறுப்பாக இருக்கும். ஸோ இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.